வேலை லைட்டா ஏத்த போறேன். அது ஏத்த போற நான்ட்டே நீங்க சொல்றீங்களா? உன் மேல ஏத்தவா இல்ல ஓரமா வரியா? ஈகிள்றாங்க இங்க வாடா டேய், பஸ்ஸுக்கு பின்னாடி. ஐயோ ஐயோ என் பஸ் ஐயோ, பஸ் பஸ் அட பாவி டேய், எரிச்சிட்டுமே. உன் மேல ஏத்தது போல பஸ் மேல ஏத்த பஸ் என்ன கொழுந்து விட்டு எரியுது டேய். ஈகிள்றாங்க உடனாலதானே இதாச்சு டேய். இர உன சாவடிக்க வர மாட்டேன், இர உன வண்டியை திருப்பிட்டு வரேன் டேய் டேய். இரா டேய், ஐயோ ஐயோ. ஐயோ, ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 38 வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் மோடு வந்து டிசேபிள் ஆகிடுது. அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் அந்த ஆர்ஜிஎஸோட அந்த பிளாங்க் என்ட்ரிஸ் அந்த பாக்ஸ்லேயே வந்து அந்த சீட் மோட்ஸ்லாம் என்ட்ரு பண்ணலாம், அது எல்லாமே ஒர்க் ஆகுது. அதோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு பஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸை வச்சு சும்மா ஒரு விளையாட்டு காட்டலாம். ஸோ பஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 5599. ஒரு நல்ல கலர்லாம் வந்துச்சு, ரெட் கலர்ல வந்திருக்கே, ஓகே, செம. நம்ம இந்த பஸ்ஸை வந்து கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம். இந்த புது வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்கு. ஓகே, பயங்கர ஆனா பெருசாக என்ன இருக்கு. டபுள் டெக்கர் பஸ் மாதிரியே இருக்கு. ஆமாம், நல்லா லென்த்தாக இருக்குது. ஏய் ஓரம்போ பாப்பா. ஆனா என்ன, கொஞ்சம் பைக் மாதிரி திருப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பயங்கர பெருசாக லென்த்தாக இருக்குது ட்ரெயின் மாதிரி, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. ஓகே, நம்ம பிளாட்ஃபார்ம்லேருந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு போவோம். பிளாட்ஃபார்மில் ஆளுங்களாம் போகிறாங்க. இந்த பஸ் செம்ம காஸ்ட்லி போல. ஆமாம், இது வந்து பென்ஸ் கார் மாதிரி இருக்குது, பயங்கரமாக நல்லா தான் போயிட்டுருக்கு. சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குதுன்னு ஆனா என்ன, கொஞ்சம் ஆடிக்கிட்டே போகுது, டான்ஸ் ஆட்டே போகுது. நினைக்கிறேன். இப்போ ஒரு கார்காரனை ஏற்றி போட்டு வந்துல, அதனால தான் ஆடிட்டே போகிறான். ஓகே அதுதானா? ஓகே, நம்ம ரோட்ல கரெக்டா போவோம். நம்ம தெருமுனையில இருக்க வந்து அந்த பார்க்குக்கு போய் ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணுவோம். ஐயோ ஐயோ, ஐயோ, என்னோட காஸ்ட்லியான பஸ் ஏதோ கார் ஏத்திருச்சு, ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நானும் கீழே வந்துட்டேன், ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறேன். அங்க பாருங்களேன், அண்ணாவும் அந்த கார் காரன், ரெட் கலர் கார் காரன் மட்டும் வள்ளி மாதிரி எப்படியோ உட்காந்துருக்கான். கார் உடஞ்சிட்டு கூட தெரியல. கார் நல்லா டேமேஜ் ஆகி நல்லா கிழிஞ்சிருக்கு, அதுல பார்க்காம வந்து உள்ள உட்காந்துருக்கான் பாத்தியா. அதானே ஏசி விடுது உள்ள. பஸ் உள்ள இருக்கிறவன் நம்ம வெளில வந்து உழுது கிடக்கிறோம். ஐயோ பஸ்ஸை, சரி நம்ம பஸ்ஸை பார்க்க புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இன்வைட் பண்ணலாம். டிராகனு வேற எது, சரி டிராகன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, எல்லா டிராகனையும் வர வைப்போம். 5152 5353, உங்களே என்னோட சொந்தக்காரங்க. நம்ம சொந்தக்காரங்களா வந்து பஸ்ஸை பாருங்களா டேய். இங்க பாருங்க என் பஸ் எவ்வளவு அழகா புது இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஈகிள் டிராகன் வந்திருக்கான், அவனையும் பார்க்க வைப்போம். ஈகிள் டிராகனு, சி, ஈகிள் டிராகனு. அடுத்து வேற என்ன, ஈகிள் நாய். டிராகனே ஒரு 4-5 பேர் வர வைப்போம். அடுத்து கொஞ்சம் நாய், ஒரு அப்டேட். என் வீட்டு நாய் இருக்குது, அதையும் கூப்பிடுவோம். நாயோட ஃபோன் நம்பர் என்னன்னு தெரியல ஐயோ மறந்துட்டேன். ஆ, 600. எனக்கு. ஓகே, ஏ நாய் இங்கே வா. அங்க பாருங்களேன் என் பஸ்ஸை எப்படி நொறுக்குறாங்கன்னு. ஏ பஸ்ஸை நொறுக்காம வேடிக்கை பாருங்கடா, கொஞ்சம் தூரமா தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க. வராமதான்டா உனக்கு. ஏ ஈகிள் டிராகன் ஓரமா போய் நடடா. சரி, கொஞ்சம் இவன் மேல உட்காந்து சவாரி பண்ணுவோம். ஏ டாகி கொஞ்சம் சுத்தி பாரு, பஸ் எப்படி இருக்குன்னு பாரு, என் நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, ஈகிள் டேங்க் எல்லாம் வந்திருக்கான், எப்படி இருக்கான்னு பாரு. இவங்க எல்லாம் உனக்கு அக்கா தங்கச்சிங்கடா, ஒழுங்கா மரியாதையா கூப்பிடு. ஓகே வரும், என்னடா குதிரை மாதிரி வர்ற ஈகிள். டேய், ஈகிள் டிராகன்னா நாய் மாதிரி ஓடுது, நீ குதிரை மாதிரி ஓடுற. அப்படின்னா குதிரை என்ன ஈகிள் டிராகன் மாதிரியே ஓடும்? அது குதிரையை நம்ம இன்னொரு நாள் டெஸ்ட் பண்ணலாம். ஏ ஈகிள் டிராகா கொஞ்சம் கிட்ட வாடா, இந்த இவன் மேல ஏறின மாதிரி வாங்கினே கொஞ்சம் ஏறி பார்க்கலாம். ஆமாடா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா, வாடா. ஒருவேளை நீ பறப்பியான்னு எனக்கு டவுட்டா இருக்குது. ஆமா, ஈகிள்ல நீ அண்ணன்தான். ஆனா ஓகே புலி கிட்ட வா. மாதிரி என்னடா திரும்பி பார்க்க இடிச்சிட்டு போற பஸ்ஸ டேய் லூசு பையல. ஏய் லூசு பையல இங்க வாடா. ஏய் நீயாவது இங்க வாடா, என்ன ஏத்திரி போடா டேய். டேய் வாடா வாடா, ரொம்ப ஆசையா இருக்குடா, வந்து நல்லா தொலைண்டா. பெருசா இருக்கா, கொஞ்சம் ரெக்கா இருந்தா நல்லா பறப்பான்னு நினைக்கிறேன். ஒரு ரக்கா வச்சிருக்கலாம். ரெக்க இல்ல, என் பஸ் அடிச்சிடுறோம், இருக்கிறாங்களே. என் பஸ் ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் நொறுங்கி கிடக்குது, கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கடா. இறா, நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிடுறேன், அவன் மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ணலாம். ஐயோ தப்பா கிளிக் பண்ணிட்டேன். அவரோட ஃபோன் நம்பர் வந்து 5151 நினைக்கிறேன், டயல் பண்ணி பார்க்கலாம். செம்மையா, சாரி 5050. ஓகே வாடாடி, அவன் மேல கொஞ்சம் உட்காந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். ஆனா என்ன, இப்போ கொஞ்சம் பள்ளி மாதிரியே இருப்பான். பள்ளி மாதிரி இல்ல, பெரிய பள்ளிவன். ஆமா ஆமா ஆமா, இவன் மேல ஏறவே முடியல, ஏன்னா கீழே இறங்கி வாடா, நீ வாட்டுக்கு மேல நிக்கிறேன், நான் எப்பறம் ஏறி போறது. ஓகே இப்ப ஏறலாம். ஐயோ ஏறவே முடியல டேய், கீழே இறங்கி நீயாச்சு வாயண்டா. ஓகே ஏறியாச்சு. ஏய் போடா டேய், கொஞ்சம் சுத்தி காட்டுறா. இங்க பாருங்க, இவன் எவ்வளவு பொறுமையா நடக்கிறான், அமாவாசைக்கு போற மாதிரி நடக்கிறான்.
இல்லை ஈகிள் ராஜா இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு கரெக்டாக மேலே ஏற்றிக்கிட்டான், நீ உங்கள் மேலே ஏறவே முடியல அடி. ஓகே கொஞ்சம் ஓரமாக போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிடா அடி பள்ளி. சரி, கொஞ்ச நேரம் இவன் கூட இருப்போம், அடுத்து வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவோம். டீரக்ஸ் பள்ளி, சின்ன டீரக்ஸ். அங்க பாருங்க, உங்க அம்மா அப்பா எல்லாம் மேல இருக்காங்க பாரு, பின்னாடி இருக்காங்க பாரு, நல்லா பெருசா. செம்மையா இருக்காங்களா உங்க அம்மா அப்பா, ஓகே ஒன்னும் வந்தவொடனே தாத்தா அவங்க கிட்ட குலத்தக்கா. போறேன். ஓகே என் பஸ்ஸையும் பாருறாடே எப்படி இருக்கும் பாரு, பின்னாடி வரான் பாரு செம்மையா ஈகிள் டிராகன். இருக்கா, ஈகிள் டிராகன் என்ன சுத்தி சுத்தி பாக்குறேன், மேல ஏத்திக்க மாட்டானே. அதானே டேய் ஈகிள் டிராகன், இவனை பார்த்து கத்துக்கூடாது என்ன? எவ்வளவு நல்லா தெரியுமாவே. சரி இவங்களெல்லாம் விடு, நம்மளோட பைக்கு கொஞ்சம் எடுப்போம், ஒரு ரைடு போய் பார்க்கலாம். இவங்க மேலே உட்காந்தது போதும். ஓகே சீட் கோட் தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட எரியிற பைக் தான் எனக்கு வேணும், அதான் இந்த கோஸ்ட் ரைடர் பைக்கு. கோஸ்ட் ரைடரா? அதுக்கு எது கோஸ்ட் ரைடர் பைக், எரியற பைக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே கோஸ்ட் ரைடர் பைக்கு எடுத்தாச்சு, அடுத்து ஒரு ரவுண்டு போகலாம் நம்ம. சரி அப்பனா இது நைட்ல எப்படி இருக்கும், நைட்ல ட்ரை பண்ணலாம். ஆ ஓகே வெரி குட் ஐடியா. ஓகே நைட் ஆக்டிவேட் பண்ணலாம். என்ன நம்மளுக்கு மட்டும் வரல, தெரில டவர் சிக்னல், டவர்ல சிக்னல் இல்லை நினைக்கிறேன், அப்படிதான். அதனால நைட் ஆக்டிவேட் ஆகல. இங்க பாரு ஒரு வண்டல ஜூவே இங்க சுத்திட்டு இருக்குது, நம்ம ஒரு பைக்ல ரைட் போலாம். ஓகே பைக் எடுப்போமா? நான் என்ன பார்த்து கேட்டேன், நான் என்ன சொல்ல, உங்களா வண்டலூர்ல இருந்து குச்சிட்டு வந்தனா சொல்ல. இது வந்து நம்ம திருமுறையில இருக்கிற பூங்கா, இப்ப வந்து வண்டலூர் பூங்கா மாதிரி ஆயிடுச்சு. ஓகே நம்ம ஒரு ரைடு போவோம். நம்ம நம்ம மேல ஏத்தாம இருக்கிறாங்க ஈகிள் டிராகன், அவளை சாவடிச்சிடலாம். அவன் தான் போன வீடியோல நம்ம பார்த்தோமே, கிட்ட வந்தாலே எரிஞ்சிடுறான். ஆமா அதனால அவன் கிட்ட போய் அவனை எரிச்சு விடுவோம். நம்ம தான் அவனை உருவாக்கணும், நம்ம மேலே நம்மளே ஏத்த மாட்டான். மேல ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் பார்த்தா நம்மள ஓவரா ஓராதா அலைகிறான். சீன் காமிக்கிறான். ஓகே சரி அவன் மேல லைட்டா ஏத்தி பார்ப்போம் என்ன ஆகுதான் பார்க்கலாம். டேய் ஈகிள் ராகா ஓரமா என்னடா, வாடா, அவன் மேல லைட்டா ஏத்த போறேன். அது ஏத்த போறேன் நான்ட்டே நீங்க சொல்றீங்களா? உன் மேல ஏத்தவா இல்ல ஓரமா வரியா? ஈகிள் ராகா இங்க வாடா அடே, பஸ்ஸுக்கு பின்னாடி. ஐயோ ஐயோ என் பஸ் ஐயோ, பஸ் வண்டியை திருப்பிட்டு காப்பாத்துங்க. என்னடா இங்க தள்ளி விட்டீங்க இப்படி வானத்துல பறந்துட்டீங்க? சென்னையில இருந்து டெல்லிக்கு வந்துட்டேன், ரத்த ரத்தமா வாந்திருக்கிறேன்னு. என் பஸ்ஸையும் கொளுத்தி விட்டு என்னையும் தூக்கி போட்டீங்களா டே? உங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மதிச்சு உங்களை கூப்பிட்டு வந்து என் பஸ் காமிக்கலாம் கூப்பிட்டா ஏன்டா இப்படி பண்றீங்க? சாவடிக்கிறாங்க என்ன? இருடா உங்ககிட்ட நான் பறந்து வரேன், என்னோட ஜெட் பேக் இருக்கு கால் பண்றேன். தெரியாம இத கால் பண்ணட்டுமே? சரி அது நம்பர் என்ன? 330. ஓகே என்ன ஜெட் பேக் தலையில நிக்குது, அது வந்து இந்த கார் மேல நிக்குது. காரை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டல, சோ கார் மேல நம்ம ஏறி அது மேல ஏற வேண்டியதான். கார் மேல ஏற முடியுமா நம்மளால? ஜம்ப் பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். ஜம்ப். ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே இப்போ ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஜெட் பேக்ல. என்ன இப்படி தூக்கி போட்டாங்க, சென்னையில இருந்து டெல்லிக்கு வந்துட்டேனா? திரும்ப டெல்லிக்கு போவோம். திரும்ப டெல்லிக்கா? சென்னைக்கு தான் போனோம், டெல்லி வேணா. ஓகே சென்னைக்கு போவோம். ஓகே எங்கடா இருக்கீங்க டேய், என்னையாடா தூக்கி போட்டீங்க? இறா உங்களை சாவடிக்க வரேன். ஓகே ஓகே இருங்க, அவனை சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தான் சாவடிக்கணும். என்னாலும் நம்ம வளர்த்து விட்டவங்க, நம்ம எதுக்கு சாவடிக்கணும்? சுத்தியாது பாப்போம் எங்க மேயிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே அந்த பெரிய பில்டிங் பக்கத்தில் போய் பார்ப்போம். இந்த ஜெட் பேக் எவ்வளோ தூரம் ஹைட்டு போகும் தெரியல, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பில்டிங்ஸ் நடுவில் எங்கடா இருக்கீங்க? அது அங்கே நிற்கிறாங்க பாரு, லெஃப்ட்ல தென்னமரத்துக்கு பின்னாடி. என் பஸ்ஸையும் கொளுத்தி போட்டு என்னையும் அங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு உள்ள வச்சுட்டு எல்லாம் சந்தோஷமா இருங்கண்ணா. ஓகே அந்த பைக்கு சி சாரி இந்த பில்டிங் பின்னாடி தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம ரைட்டாக ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம். ஜெட் பேக்கில் நம்ம பறந்துட்டு இருக்கோம், நம்ம சிட்டியை ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாம். நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இது பக்கத்தில் வந்து ஒரு சிட்டியோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அது இருக்க தான் போய் பார்க்கலாம். நமக்கு பின்னாடி தான் அங்கே நிற்கிறாங்க பாரு எல்லாரும் கூட்டமாக, நான் அதில் நிற்கிறாங்க பாரு. ஓகே சரி நம்ம சிட்டியை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே சிட்டிக்கு பின்னாடி தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அங்க இருக்கு பாருங்க அந்த ட்ரெயின். ஓகே அது இருக்குது பார். ஆனா எனக்கு ஒரு டவுட், இந்த ட்ரெயின்ல உள்ள ஏற முடியுமா? உள்ள ஏற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். உள்ள ஏற முடியுமா முடியல, கையில பாம்பு வச்சு தூக்கி போட்டா உள்ள பாம்பு ட்ரெயினுக்குள்ள போயிடலாம் நம்ம. அப்படியா, உங்களுக்கு அப்படி தெரியும்? நான் அடி போயிருக்கேன், கீழே பாம்பு அடிச்சு செத்துருக்கேன். அப்படி ஓகே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிட்டோம்.
ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இறங்கிடலாமா இல்லை அப்படியே குதிச்சிடலாமா? குதிச்சா செத்தே போயிரும். அப்போ பொறுமையாக ட்ராப் பண்ணலாம். ஓகே, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு, சரி கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு சிலிண்டர் விட்டு இறங்குவோம் ஜெட் பேக்லேருந்து. ஓகே, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போவோம். உள்ளே போக முடியுதான்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இது என்ன புதிய எக்ஸ்பிரஸா என்னன்னு தெரிலையே. இந்த ட்ரெயின் எங்க போகுது? இந்தியா சென்னைக்கு போனா போகுது, நல்லா இருக்கும். அங்கே ஏதோ ஹிந்தியில் தான் எழுதியிருக்கு. ஹிந்தி? அநேகமாக நம்ம இன்னும் டெல்லியில் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, இப்போ வந்து இன்னொரு கோடு ட்ரை பண்ணுவோம். 3யா? 3030. இது தப்பான கோடுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஜெட்டை தான் நான் கால் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெட்டோட கோட் நம்பர் என்னன்னு தெரில. ஓகே, 555. ரைட்டு, ஜெட்டு வந்துட்டு மேலே இருக்கு. என்னமோ ஆக்சுவலாக வருது. ஜெட்டு மேலேருந்து வரதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. நம்ம லைட்டாக கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம். எல்லா இதுலயும் ஏசி இருக்கு, ஏன் இந்த ஜெட்ல மட்டும் ஏசி இருக்காதோ? ஜெட்டு வந்துருச்சு பார், சூப்பராக, சூப்பரான கலரு. எனக்கு எல்லோ கலர்னாலே பிடிக்காது. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்னது ஜாம்பி கேம், இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடலான் இருக்கு, ஜாம்பி ஃபைட்டிங், ஜாம்பி ஃபைட்டிங். ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம இந்த ஜெட் பேக்கை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெட்டை வந்து ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே விட்டேன், என்னால் எடுக்க முடியல. லைட்டாக ரிவர்ஸ் எடுத்து எடுத்து பார்ப்போம். ஓகே, எடுத்தாச்சு ரிவர்ஸு. ஐயோ என்ன போயிட்டே இருக்கவே ரிவர்ஸ். ஓகே, லைட்டாக பறந்து பார்க்கலாம். ஏய் பரடா டேய், டேய் திரும்ப பாரு என்ன ரயில்வே நான் ஸ்டேஷனுக்குள்ளே என்னடா போகிறேன்? ஆ ஓகே, ரயில்வே ஸ்டேஷன் விட்டு விழுந்து. ஐயோ ஐயோ, என்னடா இது, இப்படி கண்ணாப்பின்னு பெல்ட்டிங் அடிக்குது. நிஜம் ரியல் லைஃப்ல இந்த மாதிரிலாம் ஆனா ஒரு மனுஷன் செத்தே அவ்வளோதான் போயிடுவான். டேய், நேராக ஓட்டா டேய், என்னடா இது கண்ணாப்பின்னு ஓட்டுறா டேய். ஐயோ ஐயோ, தலைக்கு என்னடா அந்த பெல்ட்டி அடிச்சிட்டு இருக்கேன் வானத்தில். டேடே ஒழுங்கா ஓட்டுடா. ஐயோ, பைக் ஆச்சு, ஃப்ளைட்டை நேராக ஓட்டுறானா கண்டாமிலான்னு ஓட்டிட்டு இருக்கானே. டேய் ஒழுங்காக ஓட்டுடா டேய் பைலட். பைலட் ஆக்சுவலாக இவனுக்கு பைக் தான் ஓட்ட தெரியும், இவனுக்கு வந்து ஜெட்டு ஓட்ட தெரில, இதுலேருந்தே நல்லா தெரியுது. டேய் ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்கா ஓட்டுடா, சித்திர கித்திர ஃப்ளைட்டை போறோம். வந்து நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஓட்டாமல் போவோம். ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருக்கும்போது இடம் கூட எடுத்தாச்சு, நான் இப்போ நேராக ஓட்டுறேன் பாருங்கள். ஐயோ ஐயோ ஆனால் பாவி, புது ஃப்ளை ஜெட்டு என்னென்ன வாடாது பாடு படுத்துகிற மாதிரி, எவ்வளோ டேமேஜ் ஆகுது. என்ன சரி வேகமாகவே போக மாட்டேங்குது, இது வேகமாக அழுத்துறதுக்கு என்ன சுவிட்ச் அமுக்கணும்னு தெரிலையே. ஏதாவது சுவிட்ச் அழுத்துவோம். ஏய் என்ன இந்த, இது என்ன சுவிட்ச்? ஐயோ, தப்பான சுவிட்ச் அழுத்திட்டேனே, எஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஐயோ ஐயோ, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, மேலேருந்து குதிக்கிறேன். ஐயோ, செத்துருவோம் போலயே. மக்களே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செத்து போயாச்சு. ஓகே, பாய் பாய் பாய்.